அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதற்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து பொது மற்ற பொது பிரச்சனைகளுக்காக எதிர்கட்சிகள் கூடுது. இது வந்து ரெண்டு மாநிலங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, அதை பற்றி அங்கே பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களைப் போல ஜனநாயக விரோத காரியங்களில் எந்த ஆளுநரும் ஈடுபட்டதில்லை. அவர் ஒரு சர்வாதிகாரியைப் போல ஆங்கிலேயர் ஆட்சியிலே நியமிக்கப்பட்ட ஆளுநரைப் போல தன்னை கருதி கொண்டு அவருக்கு இல்லாத உரிமைகளை, சட்டம் வழங்காத உரிமைகளை, இந்திய அரசியல் சட்டத்திற்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு வாரம் என்ன, ஒரு மாதமே அவர் அங்கு தங்கினாலும் அவர் நினைப்பது நடக்காது. மகளிர் உதவி தொகையில 1000 ரூபாய் அதுல வந்து பாதி பேருக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் கொடுக்கற மாதிரியும் பாதி பேருக்கு கிடைக்காத மாதிரி, இதனால வந்து குடும்ப தலைவர்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இல்ல, அது வந்து அரசு வந்து யோசனை பண்ணி யார் யாருக்கு தகுதி இருக்கு, யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த அடிப்படையில ஆலோசனை பண்ணித்தான் அரசாங்கம் இதை வழங்குகிறது. நீங்க முந்தான நாள் ஒரு திருமண விழால கலந்துக்கும் பொழுது முதலமைச்சரும் அந்த திருமண விழாவில இந்த அரசுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இந்த எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு, ஆட்சிக்கே ஆபத்து ஏற்படும்னு முதலமைச்சர் சொல்லக்கூடியத நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் எப்படி இத பாக்குறீங்க? ஏன்னா அவ்வளவு நெருக்கடியில இருக்கிறாங்களா தமிழக மக்கள்? அவ்வளவு ஒன்றும் நெருக்கடி இல்ல, இந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது, ஏற்படுத்தவும் முடியாது. தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக உள்ளிட்ட கட்சிகள் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து அனைத்து கட்சி கூட்டம் இப்ப பெங்களூர்ல நடக்க இருக்க உங்களுக்கும் இந்த சூழ்நிலை அவங்களும் வந்து கூட்டணி ஆலோசிக்க இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? இது அவர்கள் முயற்சி பண்ணாலும் பிஜேபி என்ன தலைகளும் சரி எத்தனை குத்தி கரணம் போட்டாலும் சரி தமிழ்நாட்டிலே அவர்கள் கால் பதிக்க முடியாது. யாரை கூட்டு சேர்த்தாலும் அவர்கள் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை அதுதான். நீங்க பல ஆண்டு காலமாக இந்திய அரசியல் முழுவதுமாக தீவிரமாக பயணம் செஞ்சு வர்றாங்க. இப்போ எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தாலும் மேற்கு வங்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அதே போல கேரளால காங்கிரஸும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை தெரியும், பல்வேறு மாநிலங்கள்ல இது போல மாநில கட்சிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகளுக்கும் இதர கட்சிகளுக்கும் உள்ள பிரச்சனைகள் இருக்கு. இப்படி எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் பொழுது இதை ஒரு அணியில திரட்டுவதுன்றது சாத்தியமான ஒரு விஷயமா இருக்க பொருள் படம் அதுல ஏதாவது குறைந்தபட்சம் செயல்திட்டமாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பை உருவாக்குவதற்காகத்தான் கூடுகிறோம். இந்த கட்சிகளினுடைய கூட்டமே அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி ஒருமித்த கருத்தை உருவாக்கி பிஜேபி அரசுக்கு எதிராக ஒரு மனப்பான்மையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த கூட்டம் எல்லாம் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல எல்லா கட்சிகளுமே பணியில தொடங்கிட்டாங்க, இப்ப மதிமுகவோட பணி எப்படி இருக்கு? இந்த முறை மக்களவை தேர்தல நீங்க நிக்கிறீங்களா? நாங்க வந்து வேகமா வேலை செய்துகிட்டு இருக்க போய் தான் பொதுக்குழு நடத்தினோம். மிக வெற்றிகரமாக நடைபெற்றது பொதுக்குழு. 1401 பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓராண்டு காலம் பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது, பொதுக்குழு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. அதன் பிறகு அதனை ஒட்டித்தான் இப்பொழுது கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதோடு இன்றைய நிர்வாக குழு கூட்டமும் அப்படித்தான் கட்சியை வேகமாக இயக்குவதற்காகத்தான்
நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம். அந்த கேள்விக்கு இப்ப இடம் இல்லை. கபில் சிபில் வாதாடுறாருல, அதான் என்னுடைய கருத்து. திமுக கூட்டணி கட்சியில் உள்ள வந்து அதிருப்தியில இருக்காங்க, அவங்க எப்ப வேணாலும் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. ஜெயக்குமார் அவர் மனசுல தோன்றதெல்லாம் பேசுவாருங்க. அவர் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப பிரியமான ஆளுங்க. அவரு சிரிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சீரியஸா எடுத்துக்கிட வேண்டாம். முழு மது விலக்கு வேண்டும், அதுதான் எங்களுடைய கருத்து. ஆக படிப்படியாக மதுக்கடைகளை மூடி முழுமையான மதுவிலக்கு வர வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடினோம். அதற்காகவே நான் 3 நடைபயணங்கள் நடத்தி மேற்கொண்டேன். எங்களுடைய கிராமத்திலே இருந்த மதுக்கடை அகற்றினோம். ஆக மதுக்கடைகள் கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. மதுக்கடைகளை அதனுடைய விற்பனையை கூட்டுவது என்பது ஏற்புடையதல்ல. தமிழக அரசு வந்து இந்த பெட்ரோல் பாக்கெட் கொண்டு வருது, மதியத்துக்கு முன்னாடி காலையிலே டாஸ்மாக் ஓபன் பண்ற பல முடிவுலாம் அமைச்சரே வெளிப்படையா பேசியிருக்காரு. வலியுறுத்துறீங்க, ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து பூர்ண மதுவிலக்கு டாஸ்மாக் எதிர்த்து ஒரு பெரிய நடைபயணம் நீங்க தான் போயிருக்கீங்க. அவங்களே ஆளுங்கட்சியே வந்து நாங்கள் மதுக்கடிகளை படிப்படியாக குறைப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களும் மதுவுக்கு எதிரான கருத்தை தான் தமிழ்நாடு அரசும் சொல்லுது. கருத்து சொல்லிட்டு சைட்ல அந்த வியாபாரத்தை அதிகரிக்கிற மாதிரி நடவடிக்கை, கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக்ல அந்த மிஷின் கொண்டு வந்து வச்சதா இருக்கட்டும், அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதும் அதை நாங்க வைக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ இந்த விஷயங்கள், அதாவது டைமிங் மாத்துறது, நேரத்தை மாத்துறது, இந்த டெட்ரா பேக்ல கொண்டு வருதுன்றதுலாம் ஒருபுறம் மதுக்கு எதிராக பேசிக்கொண்டே ஒருபுறம் வியாபாரத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையா இருக்கு பாக்குறாங்க. இதுல கூட்டணிகளுக்கு நீங்க உங்களுடைய தீர்க்கமா அதை நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்களா, அதை எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுவீங்க? மதுக்கடைகளுடைய விற்பனை கூட்டக்கூடாது, அது குறைக்கப்பட வேண்டும், அது படிப்படியாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேசிய அளவில் இந்த கூட்டணி கட்சியில இந்த கூட்டம் நடக்க போகுது, எதிர்கட்சியினுடைய கூட்டம் நடக்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில பல்வேறு மாநிலங்கள் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இப்போ கூட்டணி இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் இருக்கு. கேரளா, மேற்கு உள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. குறைந்தபட்சம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இந்த கூட்டணி கூட்டம் நடைபெறுவதற்கு அந்த நேரத்திலேயாவது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கோ, இல்ல குறைந்தபட்சம் அவங்க அந்த ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர்றதுக்கான ஏதாவது ஏற்பாடு இருக்கா? ஏன்னா தொடர்ந்து நம்ம மேற்கு வங்காளத்துல அவங்க கட்சியில இருந்தும் அடிச்சுக்கிறாங்க, அங்க பல்வேறு கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது அங்க அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. குறைந்தபட்சம் இந்த பேசி முடிகிற வரைக்குமாவது ஏதாவது ஒரு இந்த கசப்புணர்ச்சியும் கருத்து வேறுபாடும் நீங்க வேண்டும், ஒரு நேச மனப்பான்மை வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கூட்டங்களே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவதற்கு மதிமுக சார்பில் என்ன மாதிரி கருத்துக்கள் எடுத்து வைக்கலாம் வரக்கூடிய ஒட்டுமொத்தமா ஒரு இல்ல, பொதுவா வந்து இந்த பிஜேபியினுடைய அரசு இந்திய ஜனநாயகத்தையே அடியோடு குழி தோண்டி புதைச்சிரும். ஆகையினால இந்த பிஜேபி அரசை அகற்றுவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக ஒரே குரலில், ஒன் வாய்ஸ், ஒரே குரலில் ஒன்று திரண்டு நாம் குரல் கொடுக்க வேண்டும், நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற கருத்தை தான் நான் வலியுறுத்துவேன். சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற தீர்ப்பு நல்ல சரியான தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு.